இதுதான் எங்களுடைய கோப்பாய் சீட்டே நிலையம். இங்கே ஊழியர்களும் இங்கே அனுமதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இந்த கோப்பாய் சீட்டே நிலையத்தில் இங்கே தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு போதிய வசதிகள் இருக்கின்றன. அவர்கள் அது பற்றி கூறுவார்கள். இங்கே கொண்டு வரப்படுபவர்கள் இங்கே அனுமதிக்கப்பட்டு 14 நாட்களும் போதிய வசதிகளோடு அவர்கள் தங்களுடைய இந்த 14 நாட்களையும் கழித்து வீடுகளுக்கு போவதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் தாங்கள் தங்களுக்குரிய கடவுள்களை வணங்குவதற்கு இடங்கள் இருக்கின்றன. இது தவிர அவர்களுக்கு இந்த பகல் பொழுதிலே விளையாடுவதற்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. 3 நேரமும் அவர்களுக்குரிய உணவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் இங்கு இருக்கின்ற 14 நாட்களும் குறிப்பாக சந்தோஷமாக இருந்து அவர்களுடைய இந்த காலத்தை கழித்து வீடுகளுக்கு போகலாம். இதுவரை 1295 பேர் இவ்வாறு இந்த நிலையங்களுக்கு வந்து வீடுகளுக்கு திரும்பி இருக்கின்றார்கள். இப்போது 431 பேர் இந்த நிலையத்திலே சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். பொதுமக்கள் இந்த கோவிட் தொற்று பாசிட்டிவ் என கண்டுபிடிக்கின்ற நேரத்தில் இங்கே கொண்டு வருவார்கள். இங்கே கொண்டு வந்து இந்த 14 நாட்கள் சிகிச்சைக்கு பின்னர் அவர்கள் வீடுகளுக்கு போகலாம். இங்கே கொண்டு வந்தவர்கள் பாதுகாப்பாக இருந்து செல்வதனால் பொதுமக்கள் இந்த நிலையம் பற்றி பயமடைய தேவையில்லை. ஏனெனில் கொரோனா தொற்றை தடுப்பதற்கு பல முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. சில சந்தர்ப்பங்களில் தொற்று ஏற்பட்டுவிட்டால் 14 நாட்கள் சிகிச்சை கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதன் காரணமாக இவ்வாறான நிலையங்களுக்கு கொண்டு வரப்படுகின்றது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது எங்களுக்கு கொரோனா சிகிச்சை நிலையத்துக்கு PCR பாசிட்டிவ் உள்ள ஒரு அம்மாவும் அவரது சிறு பிள்ளையும் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களை வரவேற்பதற்காக மது தாதி ஓட்டியவர்கள் அவர்களுக்கு போதுமான விளக்கங்களை அளித்து சமூக இடைவெளியை பேணி அவர்களின் அனுமதியை மேற்கொள்கின்றார்கள். அவர்களுக்கான வழிகாட்டல்களை மது நோயாளர் சிகிச்சை நிலையத்தில் உள்ள நோயாளர் மானிட்டர்ஸ் தலைவர்கள் அவர்களுக்கான வழிகாட்டலை வழங்குகின்றார்கள். இங்கே எதுவித பயமின்றி நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு போதுமான விளக்கங்களுடன் சகல வசதிகளுடனும் அவர்கள் பராமரிக்கப்படுகின்றார்கள். நாங்கள் 8 இங்கே தனிமைப்படுத்தல வந்தோம். தனிமைப்படுத்த வந்ததில் எந்த நல்ல ஒரு கவனிப்பு, குளிப்பு குளிப்பு, ரூம் தங்குற வசதிகள் எல்லாம் கவனிப்பெல்லாம் 100% சரியா இருக்கு. யாரும் பயப்படாமல் இங்கே வந்து தங்கிட்டு போறதுக்கு சரியான கவனிப்பு நடக்குது. சாப்பாடுகள், தேர்தல் டைமுக்கு எல்லாம் நடக்குது. எல்லா உதவியும் கிடைக்கவில்லை. எங்களுக்கு வந்தவங்க பெட்ஷீட்டுகள், பல் பிரஷ்கள் எல்லாம் தந்தாங்க. எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. எல்லாம் பயம் இல்லாமல் வந்து தனிமைப்படுத்தல தங்கிட்டு போகலாம். வேண்டிய பொருட்கள் கிடைக்கும் இங்க. சரியா, மற்றது வேண்டிய அந்த இங்க வந்து இன மத வேறுபாடு இல்லை. எல்லாரும் தான் சேர்ந்து விளையாடுறோம், எல்லாரும் தான் சேர்ந்து சாப்பிட்றோம். சாப்பிடும் போது எல்லாம் அதே மாதிரி கோயில்கள் இருக்கு, சேஜ் இருக்கு, பள்ளி இருக்கு, பௌத்தசாலையும் வச்சிருக்காங்க. 4 மத இதுவும் வச்சிருக்காங்க. எந்த ஒரு பயமும் இல்லை. வந்து 14 நாள் ஜொலியா, எங்களை இன்னொரு 14 நாள் இருங்கன்னா இருந்துட்டு போறது தயாரா இருக்கும். அவ்வளவு ஜொலி, அவ்வளவு சாமம் கிடைக்குதுங்க. அவ்வளவு வேண்டிய சாமம் ஒரு கோல் பண்ணோன்னு தாராங்க. மானிட்டர் மாரா இருந்த நாள் வேண்டிய சாமம் கோல் பண்ணோன்னு தாராங்க. மானிட்டர் மார்ட்ட கேட்க சொல்றாங்க. எங்க டாக்கள் வந்து அங்க போய் கேட்டா மானிட்டர் மார்ட்ட கேட்க சொன்னாங்க. நாங்க போய் அங்க கேட்டோன்னு சாமங்கள் தராங்க. பயம் இல்லாம 14 நாள் தான் பாசிட்டிவ் கார்டு தான் வந்து இருந்துட்டு சந்தோஷமா போங்க. நான் வவுனியாவில் இருந்து கடந்த வெள்ளிக்கிழமை இந்த தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு வந்து சேர்ந்தேன். வந்ததிலிருந்து இன்று வரை எங்களுக்கு தரப்படுகின்ற உணவுகள், கவனிப்புகள் எல்லாமே நல்ல முறையோடு கவனிக்கிறாங்க. அதோட ஒரு பெரிய சந்தோஷம், இங்கே 3 மக்கள் இருக்கிறோம். தமிழ், முஸ்லீம், சிங்களம். இங்கே யாரும் வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையோடு சகல விதத்திலும் விட்டு கொடுப்புகள், மற்றது விளையாட்டுக்கள், அது புரிந்துணர்வோடு நாங்கள் செயற்பட்டு இங்கு நடக்கின்றோம். இங்கேயும் நிறைய அதிகாரிகள் எங்களுக்காக பாடுபடுகின்றார்கள். அவர்களுக்கு மிகவும் நன்றி. இந்த கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டதன் பின்னரான காலப்பகுதியில் நோய் தொற்றினால் ஏற்பட்ட இன்னல்களை காட்டிலும் நோய் தொற்றின் மீதான மிகைப்படுத்தப்பட்ட அதிகப்படுத்தப்பட்ட பயத்தினால் விளைகின்ற சம்பவங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது.
ஆனோடியால் இங்கு வருக தருகின்ற மக்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டதிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்க முடியும். இங்கே வந்து நாங்கள் உங்களால் வழங்கக்கூடிய உச்ச மட்ட பராமரிப்பினை மிகச்சிறந்த முறையில் வழங்கி கொண்டிருக்கிறோம். மூவின மக்களும் தங்களுக்குடைய எந்தவித புணக்குகளுமின்றி மிகச்சிறந்த முறையில் எங்களிடம் இருக்கின்ற மூவின வைத்திய சகோதரர்கள், தாதிய சகோதரர்கள், ஏனைய ஊழியர்களின் உதவியுடன் நாங்கள் மிகச்சிறந்த முறையிலே அவர்களுக்குரிய சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இங்கு நாங்கள் வருகின்ற பெரும்பாலானவர்களுக்கு நாங்கள் இயல்பான வரையில் சொட்டா நோய்களுக்கான சிகிச்சைகளையும் இனங்காணுவதிலும் கூடிய கவனத்தை செலுத்தி கொண்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அத்துடன் அவர்களுக்கு தேவையான பிரத்யேகமான விண்ணப்பங்களையும் உள்ளே தெரியப்பட்ட குழுத்தலைவர்களூடாக எங்களால் இயன்றதை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நன்றி. இந்த வைத்தியசாலையில் ஏற்படுத்த வேலை செய்கின்ற வைத்தியர்கள், சாதி ஒத்தியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் அனைவரும் அனைத்து தரப்பான ஊழியர்கள் சேவை அத்துடன் எங்களை பணிப்பாளர்கள் முழு வழிகாட்டில் நல்ல வழிவாக நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவி அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அத்துடன் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய எங்களை இடம் காணப்பட்டு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த வைத்தியசாலைக்கு பெரும் முக்கியம். நோயாளர்களுக்கு தேவையான அவர்களுடைய நோய் நிலைக்கேற்ற முறையில் சாப்பாடு வசதியாக செய்து கொடுக்குறோம். சாதாரணமாக மாமிச உணவு சாப்பிடுபவர்களுக்கு அதற்குரிய மாமிச உணவுகளை ஒழுங்குபடுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் சைவ சாப்பாடு கொடுக்குறவர்களுக்கு தரமான சைவ சாப்பாடும் மற்றது அடுத்தது இந்த இந்த டயபெட்டிக் அதாவது நீரிழிவு நோய் நோயாளர்களுக்குரிய உணவையும் குழந்தைகளுக்கான விசேட உணவையும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்திட்ட இருந்து நாங்கள் எடுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். மற்றது எங்களுக்கு இந்த உணவு வசதிகளை எங்களுக்கு இந்த ஆமியிடமிருந்து எங்களுக்கு ஒழுங்காக நேரத்துக்கு நேரம் சாப்பாடுகளையும் நீர் தேநீர் மற்றது புத்தமல்லி தண்ணி அதில் வழங்குகிறார்கள். அதை நாங்கள் எங்கள் நோயாளர்களுக்கு சீரான முறையில் எங்களுடைய ஸ்டாஃப்ஸை கொண்டு வழங்குறதால எல்லோரும் ஒரு சந்தோஷமாக நடக்கக்கூடிய இருக்கும். மற்றது அவர்களுக்கு அவர்கள் வெளியே செல்ல முடியாத நிலையில் இருப்பதால் அவர்களுக்கு தேவையான பொருட்களை எங்களிடம் விண்ணப்பிக்கும் போது நாங்கள் அதை சரியாக எடுத்து அவர்களுடைய தேவைகளை எங்களால் இயலுமான அளவு சந்தோஷமாக வைத்திருந்து சீத்தை வைத்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக செல்வதற்கு எங்களால் இயன்ற வசதிகள் அவலத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் எல்லோரும் நன்றாக சந்தோஷமாக போகும் சுகம் பெற்று ஆரோக்கியமாக போகும் என்று இறைவனை பிரார்த்தித்து இதை முடிக்கிறேன். வணக்கம். உங்களுக்கு டயபெட்டிஸ் பிரஷர் அப்படி இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். நான் வைத்தியர் மதன். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது இந்த கொரோனா சிகிச்சை நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட நோயாளர்கள் தங்களது முதலாவது மருத்துவ பதிவை மேற்கொள்வதை இந்த இடத்திலே வைத்துத்தான் நாங்கள் நோயாளர்களுக்குரிய முதல் மருத்துவ பதிவும் வைத்திய பரிசோதனையும் நடைபெறும். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இங்கே கொரோனா நோயாளிகளுக்கு இவ்விடத்தில் தான் நாங்கள் புதிய தொற்று நோய்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். நிறைய தொற்று நோய்களுக்குரிய மருத்துவ வசதிகளை இந்த இடத்துல வச்சுதான் நாங்கள் கொடுக்குறோம். அதோட பார்த்தோம்னு சொன்னால் இந்த கொரோனா இந்த சிகிச்சை நிலையத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு நாங்கள் திட்டமிட்டதன்படி இந்த கொரோனாவுக்கு சிகிச்சைக்கு வருகிறவர்களில் பெரும்பான்மையானவர்கள் நோய் அறிகுறிகளை காட்டாதவர்கள் என்பது மிக சிறிய அளவு நோய்களை கொண்டிருப்பவர்கள். ஆகவே அவர்களது பொதுவான பிரச்சனையாக இருக்கக்கூடியது அவர்களுக்கு மற்ற வசதிகளை பெறுவது அல்லது விளையாடுவதற்குரிய சந்தர்ப்பம், அவர்களுடைய ஆன்மீக செயற்பாடுகளுக்குரிய சந்தர்ப்பம், வாசிப்பதற்கான சந்தர்ப்பம், இப்படியான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த கொரோனா சென்டரை ஆரம்பிப்பதற்கு முன்பே தீர்மானித்ததுக்கு அமைவாக நாங்கள் என்றதால் இயன்ற அளவு அவர்களுக்கு மற்ற பொழுதுபோக்கு வசதிகளை இங்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். நன்றி.